கிழக்கு தைவானில் உள்ள குவாலியன் மாவட்டத்தில் ஷோபங் டவுன்ஷிப்பில் திங்கட்கிழமை 9 நிமிடங்களில் 5 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. உள்ளூர் நேரப்படி மதியத்திற்கு மேல் 5.8 மற்றும் 5.17 மணிக்குள் இந்த பூகம்பங்கள் பதிவாகியுள்ளன. 2 வாரங்களுக்கு முன்னர் தைவானின் கிழக்கு கடற்கரை பகுதியில் ரிக்டர் அளவில் 7.4 என பதிவான ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது. இதில் 4 பேர் மரணம் அடைந்ததுடன் 700க்கும் அதிகமானோர் காயங்களுடன் தப்பினர். காயமடைந்தவர்களில் 132 பேர் நிலநடுக்கத்தின் மையப்பகுதிக்கு அருகிலுள்ள ஹுவாலியன் மாவட்டத்தில் வசிப்பவர்கள் என தேசிய தீயணைப்பு நிறுவனம் கூறியுள்ளது.